chicken layer biryani, chicken 65, thai pachidi, mutta varuval. இன்னைக்கு எங்களோட ஸ்பெஷல், எங்க வீட்டுல இந்த ஸ்பெஷல் அம்மா பசிக்குது சேனல்ல. இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு இந்த சிக்கனை மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்ப சேர்க்க போறோம். 2 ஸ்பூன் தயிர், 1 சின்ன டீஸ்பூன்ல 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வைக்க போகிறோம். சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசியை வந்து வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 உப்பு, 2 இலை, 1 பட்டை, 1 அன்னாசி மொக்கு, 1 ஏலக்காய், 1 லவங்கம். இது நல்லா தண்ணி கொதிச்சு இப்போ வந்து பாஸ்மதி ரைஸ் இதை போட்டலாம். நான் பாஸ்மதி ரைஸ நல்லா 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சேன். ஒரு 10 நிமிஷம் அரை வேக்காடு பார்த்துட்டு அப்புறமா வடிச்சோம். அப்போ அரை வேக்காடு வந்துச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிடுவோம். அதுக்கப்புறம் டம் போடும்போதும் அது யூக்களாக வெந்துடும். இப்போ பிரியாணி சட்டி காஞ்சிச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன், சோம்பு, 2 துண்டு பட்டை, சோம்பு 2 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, 2 அன்னாசி மொக்கு, 2 ஏலக்காய், 2 லவங்கம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ எல்லாத்தையும் போட்டணும். கட் பண்ணிட்டியா? இப்போ எல்லாம் நல்லா சமைச்சு நான் 1.5 கிலோ பிரியாணிக்கு 8 வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் நல்லா ஒரு பொன்னிறமா வர வரையும் நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா பொன்னிறமா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி ஆட் பண்ணிப்போம்.
நான் ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். மற்ற இன்கிரீடியன்ட்ஸ் தான் சேர்த்துக்கலாம். போட்டேன். இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஏற்கனவே நம்ம சிக்கன்ல போட்டிருக்கதால இதுக்கு ரெண்டு ஸ்பூன் போடும். அது பாதி போட்டேங்க. சரி, ஒரு ஏ இது டீஸ்பூன் தான் கிடையாது, சின்ன பேஸ்ட். வதங்கிச்சு. இப்போ ஒரு ஆறு பச்சை மிளகாய் நான் போடுறேன். அப்படியே ஒரு பொடி கொத்தமல்லி, ஒரு பொடி புதினா, சிறிது அளவு கருவேப்பிலை, எல்லாத்தையும் மூணு சேர்ந்து வச்சிருக்கேன். அதையும் போடுறேன். ரெண்டு டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு ஸ்பூன் போடுறோம். சிக்கனை நம்ம இப்போ இதுல சேர்க்கிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். காரம் எல்லாத்தையும், காரம் உப்பு எல்லாம் ஒன்னு நல்லா சேர்ந்துருக்கணும். நல்லா பரவலா வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா காரம் உப்புலாம் நல்லா ஊறட்டும். வேக வைக்கணும். எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா லேயர் போடும்போது மேலே கொஞ்சம் போடுறதுக்கு ஓடும். சொல்லுமா, இந்த நம்ம பாசுமதி ரைஸ் வடிச்சு வச்சிருக்கோம் அந்த ரைஸ் இதோட ஆட் பண்றேன். இது நல்லா பரவலா இது பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எண்ணெயில் பொடிச்ச பொன்னிறமாக வறுத்தேன். வெங்காயத்தை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அது மேலே கொஞ்சம் தூவி விட்றேன். அப்புறம் முந்திரி பருப்பு கொஞ்சம்
கொஞ்சோண்டு புதினா திருப்பி அது நல்லா இது பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாவை திருப்பி ஒரு லேயர் ரைஸ் போட்டுக்கோ. வெங்காயம் பொரிச்சு வச்சது போல முந்திரி பொருள் புதினா திருப்பி அந்த கீரைய நல்லா சேர்த்தணும். இப்ப இருக்கிற முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு கொத்தம் புதினா ஒரு டீஸ்பூன் நெய் பாய வச்சு நான் இதை கவர் பண்றேன். உங்க வீட்டுல அலுமின் பாயில் இல்லைன்னா சப்பாத்தி மாவு கோதுமை மாவு பிசைஞ்சு தப்பாத்தி மாதிரி பிசைஞ்சு ஓரத்துல அதை இது பண்ணிக்கலாம். கேஸ் வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பொறுத்து ரெடி ஆயிடும். மெதுவா உடஞ்சிடும், சைட்ல விட்டு கலருங்க. தலை ஆட்டாம சொல்லுது சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க அழுத்துங்க. தேங்க்யூ.